ஸ்க்ரீன் ப்ளே டியூட்டர் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காம வர லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்து போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளாட்டை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நான் ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்து புரியும். ஸ்டோரிக்கும் பிளாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பிளாட்னா என்ன, சப்ளாட்னா என்ன, எத்தனை சப்ளாட் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடணும். இப்போது இந்த 4 வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வீடியோ செட்டப் அண்ட் பே ஆஃப்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவும் வந்து பார்த்துருங்க. அந்த 5 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கண்டினியூட்டியாக வந்து புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்றது தான். எந்த ஒரு சப்ளாட் வந்து ஒரு கிளைக்கதை, சப்ளாட்ன்றது கிளைக்கதை, அந்த கிளைக்கதைக்கு ஒரு பிகினிங் மிடில் எண்டு இருக்கணும். இந்த சப்ளாட் பார்த்திங்கன்னா இந்த கிளைக்கதை ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் மாதிரி இருக்கணும். என்னென்னா முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க, ஒரு செட்டப் பண்ணிட்டீங்க, அதோட பே ஆஃபாகவும் இது வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்ளாட்டோட எண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எண்டு வந்து கிளைமேக்ஸ் வந்து மெயின் பிளாட்டோட கனெக்ட் ஆச்சுன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து பண்ணணும். அந்த பே ஆஃப் வந்து இந்த படத்தோட எண்டில் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சப்ளாட் வந்து ஒரு கதைக்கு டர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கணும், ஒரு திருப்பு முனையாக வந்து அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கணும். உங்கள் கதைக்கு நீங்கள் சொல்ல போகிற கதை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நீங்கள் வைக்கிற அந்த சப்ளாட் வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். அந்த கதையை வந்து ஒரு டைவர்ட் பண்ணி விடணும் வேறு ஒரு டைரக்ஷனில், இல்லைனா நீங்கள் சொல்ல போகிற டைரக்ஷனில் வேறு ஒரு ஆடியன்ஸ்க்கு வேறு ஒரு டைமென்ஷனில் அந்த கதை வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த திருப்பு முனையாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த சப்ளாட்டுக்குள்ளே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கணும். என்னோடய சேனலில் பிளாட் ட்விஸ்ட்ன்றத நிறைய வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ட்விஸ்ட்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிற சப்ளாட்டுக்குள்ளே என்ன ட்விஸ்ட் இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த சப்ளாட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்கணும், ஒரு ஈவெண்ட் வந்து இருக்கணும், ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து சப்ளாட்டாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணக்கூடாது. இப்போ நான் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து இங்கே வந்து உக்காடுறேன், ஒரு கிச்சனை வந்து இதை செஞ்சு சாப்பிட்றேன்றதை விட, அது கிச்சனை வந்து நான் வந்து கேஸை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் வந்து வெடிக்குமா வெடிக்காதான்ற மாதிரியாச்சும் நீங்கள் கொண்டு வரணும். சும்மா சாப்பிட்டுட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன்ற மாதிரி வச்சுருந்தா கூட வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த கேஸ் வந்து விடிஞ்சிது, இல்லைனா வந்து கேஸ் வந்து ஒரு விடிகிற மாதிரியே நம்ம வந்து ஒரு கதையை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம்னா கூட ஆடியன்ஸ்க்கு ஏதோ கியூரியாசிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணணும். எந்த ஒரு இணக்கமும் இல்லாமல், இந்த சப்ளாட்டுக்கும் நீங்கள் வைக்கிற மெயின் கதைக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து வைக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டியாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் வைக்கிற சப்ளாட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கனெக்டிவிட்டியாக வந்து இருக்கணும். ஸோ இந்த செட்டப் அண்ட் பே ஆஃப் இருக்கணும்னு சொல்லிட்டேன், டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும் சொல்லிட்டேன், ட்விஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த இணக்கம் வந்து இருக்கணும். அந்த கதைக்கு இந்த சப்ளாட் வந்து ரொம்ப இணக்கமாக வந்து இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து சப்ளாட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணணும். நான் எடுத்துகிட்ட வெப் சீரிஸ் வந்து என்னோட சேனலில் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரராக ஒரு உருவம் இருக்க ஒரு நபர் வந்து ஒரு டேரக்டர் கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருப்பார். அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரப்டாக வந்து கட் ஆகிடுது. இது வந்து கிளிஃப் ஹேங்கர்னு நம்ம ஒரு பிளாட் ட்விஸ்ட்டை சொல்லுவோம் பார்த்தீங்களா, கிளிஃப் ஹேங்கர்ன்ற பிளாட் ட்விஸ்ட்டை பற்றி நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்ரப்டாக அந்த கதை வந்து கட் ஆகிடுது, யாரோ வந்து ஸ்டாவ் வச்சிடறாங்க அப்படின்னும் போது. பங்களாதேசத்தில் இந்து மக்களுக்கு ஏற்பட்ட கொடூரத்தை ஆணித்தனமாக சொன்ன புத்தகம். நாங்கள் இராணுவத்தில் இருந்தபோது இந்த புத்தகத்தை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். சப்ளாட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த சப்ளாட்டை பார்த்தீங்கன்னா என்ன பிளாட் ட்விஸ்ட்டை வந்து யூஸ் ஆகிருக்கேன், இன் மீடியா ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு பிளாட் ட்விஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நடுவில் அந்த கதையோட நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளாட் ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அந்த சப்ளாட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து அவங்களோட கதையை வந்து நரேட் பண்ணுறாங்க, அது ஒரு சப்ளாட்டை நான் வந்து வச்சுருந்தேன். ஒரு நாள் என் வீட்டு மாடியில் தனியாக நின்றுட்டுருக்கும்போது திடீர்னு யாரோ என் கண்ணை மூடி கழுத்தில் முத்தம் கொடுத்தாங்க. கையை தள்ளிட்டு திரும்பி பார்த்ததும் அது எங்கள் மாமான்னு தெரிஞ்சுது. அது வேற யாரும் இல்லை, என் அம்மாவோட கூட பிறந்த தம்பி. மாமாவோட மனைவி அவர் கூட வாழலை. அவர் எங்கள் வீட்டில் வந்து தங்க ஆரம்பித்ததும் நான் எப்பவும் அம்மா கூட தான் இருந்தேன். ஒரு நாள் அம்மா இல்லாத சமயத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு.
அவர்கிட்ட என்னால் போராடவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிர்வாணமாக நான் படுத்துட்டு இருந்தேன். நடந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. ரெண்டு மூணு மாதம் கழித்து அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தற்கொலை பண்ண தைரியம் இல்லாமல் அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து நகைகளோடு கிளம்பி நிறைய இடத்துக்கு போனேன். எனக்கு பிறந்த என் குழந்தைய குப்பைத்தொட்டியில் போஸ்ட்மேன் பார்க்குற மாதிரி அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் என்னோட வாழ்க்கையில் கடைசியாக அவங்கள பார்த்தேன். எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் மறுத்து போயிருந்த என் மனசில் மறுபடியும் உணர்ச்சிகளை வர வச்சது நீங்கள் தான். நீங்கள் கேட்ட கேள்வியோட பதில் இப்போ சொல்கிறேன். நான் உங்களை தான் காதலிக்கிறேன். எப்பவும் உங்களை மட்டும்தான் காதலிப்பேன். உங்களை என் மனசில் நினச்சிக்கிட்டே நான் இப்போ சாகவும் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா போய்டிக் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டுறாரு, அதனால் அந்த பெண் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. அதோட எண்ட் வந்து போய்டிக் ஜஸ்டிஸாக தானே இருக்கணும். ஸோ யாராச்சும் வந்து அந்த போய்டிக் ஜஸ்டிஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டாக வந்துருக்கு. சப்ளாட்டில் மூணு பிளாட் டூஸ்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாட் டூஸ்ட்டெலாம் நம்ம சேனலில் இருக்காது, எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த சப்ளாட்டுக்குள்ளே என்னென்னலாம் ஆட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நீங்கள் சப்ளாட் ரைட் பண்ணுறீங்களே அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றதும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.